ஏ டு ஜெட் எவரிடே நேர்களுக்கு அன்பார்ந்து வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சாரி நேர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான மூலிகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன அந்த மூலிகை தாவரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா சாதாரணமான தொட்டான் சினிங்கி இந்த தொட்டான் சினிங்கி செடி வந்து உண்மையாலுமே மற்ற செடிகளை காட்டிலும் இது மாறுபட்ட ஒரு செடியாக திகழ்கிறது சாதாரணமாக இந்த செடியை நீங்கள் வந்து கையில் தொட்டங்கினாலோ அல்லது ஒரு குச்சியை எடுத்து அது மேலே இப்படி ஒரு தொட்டங்கினாலோ உடனே அந்த செடியானது எல்லாம் இலைகள் பூரா சுருங்கி விடும் செடியை பார்க்குறதுக்கு காஞ்சி போன செடி மாதிரி இருக்கும் ஆனால் சிறிது நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பழைய நிலமைக்கு செல் செல்னு செடி உருவாகும் அதனால தான் இதுக்கு வந்து அந்த தொட்டான் சிறுங்கி என்று பெயர் வந்தது என்று க நினைக்கிறேன் சரி இந்த தொட்டான் சிறுங்கி செடியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது போது அதனுடைய சக்தி மனிதனின் உடலில் வந்து மின்சாரம் போல் பாயும் இது வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த தொட்டான் சிறுங்கியை தொட்டு வந்தோம்னா நம் உடம்புக்கு ஆற்றல் பெறும் இந்த தொட்டாம் சினிங்கி செடியினுடைய வேறு மற்றும் அதனுடைய இலைகளை எடுத்து நன்றாக உலர வைத்து சம அளவு எடுத்துக்கணும் அதைப்பட்டது இது ஒரு கிராம்னா அது ஒரு கிராம் இது பதிஞ்சு கிராம்னா அந்த பதிஞ்சு கிராம் நல்லா காய வச்சு அதை நல்லா இடித்து ஒரு வெள்ளை துணியில் வச்சு அதை நல்லா ஜல்லிக்கி நாம் எடுத்துக்கணும் அது வந்து டெய்லி ஒரு பதினஞ்சு கிராம் அளவு நாட்டு மாட்டு பசும்பாலில் அதை கலந்து நாம் குடிச்சிட்டு வந்தோம்னா மூளைச்சூடு ஆசன கடுப்பு இது மாதிரி வர இந்த சிறுநீரகத்தில் இருக்கின்ற தொற்று நோய்கள் முதலியவை நீங்கும் உடல் சூடு பிடித்தவர்கள் மற்றும் சிறுநீர் தாரையில் எரியும் அதான் எரிச்சல் இருக்கும் ஒரு சிலர் யூரின் பாஸ் பண்ணும்போது பயங்கரமாக எரியும் இதுக்கு வந்து இந்த இலை வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக திகழ்கிறது என்ன செய்யணுன்னா இந்த இலையை எடுத்து அரைச்சி அதோட தயிர் இருக்குது பாருங்கள் அந்த தயிரில் ஒரு சிறிதளவு அதில் போட்டு நல்லா கலக்கி அவங்க சாப்பிட்டு வந்தாங்கனாலே அந்த யூரினரி ட்ராக்கில் உள்ள எரிச்சல் ஒன்று குடும்பக்கூடிய எரிச்சலானது குணமாகும் அது மட்டும் இல்லைங்க ஆண்கள் வந்து என்ன செய்யலான்னா இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு இந்த பாலில் வந்து ஒரு பதினைஞ்சி கிராம் அளவு இந்த தொட்டான் சினிங்கி செடியினுடைய இலையை வந்து தூள் செய்ததை போட்டு குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறுநீர் எரிச்சல் குணமாகும் ஆண்மை பெருகும் இந்த தொட்டான் சினிங்கி இலை சிறிதளவு எடுத்து அரைத்து அதை வந்து சிறிதளவு மோரில் கலந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் அவங்க வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டு விட்டு வந்தாங்கன்னா வயிற்றுக்கடுப்பு அதுக்கப்புறம் வந்து உடல் குளிர்ச்சி ஆகும் அதிக உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு உடல் குளிர்ச்சி ஆகும் வயிற்றுக்கடுப்பு குணமாகும் வயிற்றில் ஏதாவது புண்கள் இருந்தாலும் அந்த புண்கள் மிக விரைவில் ஆறிவிடும் நம் உடம்பில் ஏற்படக்கூடிய படர் மற்றும் தோல் மேல் போகக்கூடிய ஒரு சில நோய்கள் அது மாதிரி ஏற்பட்டதுன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படுறப்ப இந்த தொட்டான் சினிங்க இலையை பறித்து நல்லா அரைச்சு அதனுடைய சாறை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் என்ன நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்